ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாத்தையும் நம்முடைய யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் லிட்டில் ஸ்டெப்க்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஒரு வ்ளாக் வீடியோ தான் வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியை பற்றி தெரியாதவங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா கரண்ட்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சூப்பர் ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் சிட்டியில் ஸ்மார்ட் சிட்டி ஒர்க்காக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் எல்லாம் தான் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நம்மளுடைய வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 3 பிளேஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த உக்கடம் ஃப்ளைஓவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து ஒரு போட் ஹவுஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட தான் அந்த ஃப்ளோட்டிங் போட் ஹவுஸ் மாதிரி. ஸோ இப்போ உங்களுடைய டைமை ரொம்ப எடுத்துக்காமல் வாங்க நம்ம டிரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் சிங்காநல்லூர் ராமநாதபுரம் வழியாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளைஓவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரோடு போகும். ஸோ கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக அந்த ரோடெல்லாம் போட்டு செம செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் ஆகி வந்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு 2-வீலர் பார்க்கிங், நெக்ஸ்ட் வந்து 4-வீலர் பார்க்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இதை உள்ளுக்குள்ளார போய் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டனல் மாதிரி, அந்த டனல்குள்ளார வந்து நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க நமக்கு. நம்ம உள்ளுக்குள்ளார வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ இது ஓவராலாக ஒரு வியூ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு இந்த பிளேஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த பிரிட்ஜ் கம்ப்ளீட்டாக வந்து பேம்பூஸில் வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு செட்டப் மாதிரி போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை ஃப்ளோட்டிங் போட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய என்ட்ரன்ஸ்குள்ளார நம்ம போகிறோம். ஸோ இதை வாங்கியது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து சார்ஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார விட்டுறாங்க. பட் ஆனால் வந்து இந்த செட்டப்லாம் வந்து நிறைய ஃபுட் கோர்ட் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. மேபி இனிமேல் தான் எல்லாம் வரும் போல் இருக்குது. இனி ஆனால் என்ன சார்ஜ் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியல. பட் இப்போ வரைக்கும் இதெல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நைட் டைமில் வந்தால் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. பட் நாங்கள் வந்து இதை டே டைம்லேயே வந்துட்டோம். ஏன்னா நைட் டைமில் வந்து ஓவர் க்ரௌடாக இருக்கும், வந்தாலும் ஒழுங்காக நம்மளால் வ்ளாக் பண்ண முடியாது. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டே டைம்லேயே வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்து மார்னிங் 9:30 சார்ஜ் முடிச்சுட்டு டிரெக்டாக அப்படிங்க வந்துட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்குது, பட் இதிலோட காற்றுனால எதுவுமே நமக்கு தெரியவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து ஃபோட்டோ கிரேஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அடுத்தது உங்களை நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னா உக்கடமில் இருக்கக்கூடிய வாலாங்குளம் லேக்கை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இது வந்து சாட்டர்டே ஈவினிங்கில் வந்து நாம் அந்த லேக்கை விசிட் பண்ணி நாம் வீடியோ எடுத்தது. உக்கடம் லேக்கோட என்ட்ரன்ஸ் தாங்க இது, அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் சன்செட்,
கலர்ஃபுல்லான லைட், அப்படியே மெத்தமாக அடிக்கக்கூடிய அந்த காற்று, அதுக்கப்புறம் அழகான அந்த கார்டன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னுடைய காலேஜுக்கு இந்த உக்கடம் லேக் வழியாக தான் போவோம். ஸோ அப்போத்துக்கும் இப்போதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உக்கடம் லேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஒரு ஈவினிங்கை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ஆக்சுவலி வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸே கிடையாது. ஸோ ஜாலியாக போய் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் இதை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்எஸ்புரம் தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ ஆர்எஸ்புரத்துலேயும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல வந்து ஒரு கிளாக் செட்டப் மாதிரி போட்டு நிறையா லைட்டிங் செட்டப்ஸ்லாம் போட்டிருக்கிறதா நான் உங்கள் வீடியோவில் பார்த்தோம். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாமளும் அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்எஸ்புரம்ல இருக்கக்கூடிய இந்த கிளாக் ஸ்பாட் தான். சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலு. மெயின் ரோடில் சென்டரில் வந்து இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஐ கேச்சராக இருக்குது. கிட்ட நின்று எடுக்க முடியல, ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோடும் சொல்லணும்னா இந்த ரோடும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு மாதிரி இருக்குது, அங்கேயும் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த பிளேசஸ் எல்லாமே ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் வீடியோ ஷேர்